ஐஸ்வர்யா ராய். ஏன்னா ஐஸ்வர்யா லட்சுமி இருக்காங்க, நிறையா ஐஸ்வர்யா இருக்காங்க. அன்கம்ஃபர்டபுளாக இல்லை. முதல்ல ஃபஸ்ட்டு டே நடிக்கும் போது சில வசனங்கள் பேசும்போது நெருங்கி நடிக்க வேண்டிய காட்சிகள் வரும்போது அவங்க உலகலகி, நான் ஒன்லி மிஸ்டர் மெட்ராஸு. அதனால் ஒரு சின்ன ஒரு ஏதாச்சும் நம்ம வந்து அவங்க நடிக்கும் போது அவங்க தவறாக புரிந்து கொள்வார்களோ, இந்த காட்சிக்காக தான் இவர் நடிக்கிறார் என்று இல்லாமல் நினச்சிருவாங்களோன்ற ஒரு சின்ன ஒரு நிரலில் என் மைண்டில் இருந்துச்சு. அதை மணி சார் உடனே கிளியர் பண்ணி கொடுத்துருக்கார். கமான் சரத், பண்ணுங்கள் பண்ணுங்கள், ரொமான்ஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஸோ அது எதற்காக உங்களுக்கு அது தேவைப்படுகிறது? யாரிடம் பேசியது பற்றி கேட்க, நந்தினிடம் பேசியது தேவையா, கார்த்திக் அவரிடம் பேசியது தேவையா, ஆதித்ய கரிகாலனிடம் பேசியது தேவையா? இலக்கிய தமிழ் அப்படின்னு கிடையாது, கொஞ்சம் புரிகிற தமிழாக பேசியிருப்போம். இலக்கியம் இல்லாமல் இப்படி தமிழ் இருக்க முடியும்? இல்லை, அது சொன்ன வந்தது வந்து ரொம்ப இப்போ வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இங்கே இருக்கும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, நீ என்ன மாமனா மச்சானா அப்படின்லாம் பேசலை. டெசிபிள் குறைச்சிக்கிட்டோம் எல்லாருமே. அந்த உடை போட்ட உடனே இப்படி தான் பேசணும் அப்படின்னு ஒரு டக்குன் மைண்டில் வரும் இல்லையா? போலீஸ் வந்து இப்போ சிவில் ட்ரெஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது ஒன்றுமே இருக்காது. அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட தொப்பியை மாட்டோன்னு அந்த கம்பீரம் வந்துடும் இல்லையா? அதே மாதிரி இந்த உடை அணிந்தவுடன் ஏற்படுற கம்பீரமும், அந்த வெளிப்படுக வேண்டிய காட்சியில் வந்து அந்த வசனத்தை வேகமாக உச்சரித்து ஆழமாக டீப்பாக பேசுகிறது வந்துடக்கூடாதுன்னு கேர் எடுத்துக்கிட்டார்.